சோகி அன்னைக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உடம்பு குறைக்கல வாக்கியம் போயிட்டு இருக்குல்ல, திடீர்னு ஒரு பைபிள பச்சை மண்டையா ஏ டுபுக்கி அப்படின்னு கூப்பிட்டான். எவன்டாவன் அப்படின்னு பார்த்தா, ஐய நம்ம பைபிள பச்சை மண்டையா என்னடா வேணும் உனக்கு, அடிச்சு போடு என்ன டுபுக்கி அப்படின்னு சொன்னான். அப்படின்னு கேட்டதுக்கே, டேய் நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் தலையை மட்டும் பிச்சு கம்மிடா முடிஞ்சா அப்படின்னா. யாரா உங்க தலை அப்படின்னு கேட்டா, எங்கள் தலை ஆம்ஸ்டாங் தாண்டா, இவர் முடிஞ்ச பிச்சு தூத்துள்ளா பண்ணி கம்மிடா அப்படின்னா. சரி ஓகே ரைட், அது எப்படி வாங்குறதுன்னு பார்த்தா அமைச்சரில் கிட்டத்தட்ட 4000 ரூபா போட்டு அந்த பொம்மையை வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் பொம்மை, இது யாராலையும் பிக்க முடியாதுன்னு வேற இந்த பொம்மை சொல்லுது, இந்த பச்சை கலர் மண்டையும்னு சொல்கிறான். சரி ஓகே ரைட், அதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம், எப்படி அது காசு சேர்த்துறதுன்னு தெரியாம பபுள் வாங்கிட்டு அந்த பொம்மையை கொடுத்து காசு அவன்ட்டு வந்து புடிங்கி ஏமாத்திட்டு வந்துட்டோம். நல்ல வேலை நம்ம பொம்மையை பபுள் வாங்கிட்டு கொடுத்தோம், என்னால் பிச்சுக்கு தின்றுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த 4000 ரூபா பொம்மையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிச்சு தேவை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மண்டைகிட்ட நம்ம காமிக்க போகிறோம். ஓகேக்கா சரி ஓகேங்களா. சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்டோ ஃபேவரட் டாய், அதாவது நம்ம ஊரில் இல்லை வெளிநாட்டுலாம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது பியா. சரி ஓகே ரைட், அப்படி என்ன தான் இதுக்குள்ளே இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். கடைசி இந்த பொம்மையை தூள் தூளாக வெட்டி அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஆப்ரேஷனே பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவி பைவல் அமேசான் காரனுங்க பழைய பொம்மையை யாரோ யூஸ் பண்ணிட்டு கொடுத்ததை கூத்துப்பிட்டானுங்க எனக்கு. சரி ஓகே ரைட், நானே ஒரு டுப்புக்கு தான் ஓகே ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது இதை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இது எப்படி ஒன்று பிக்க பார்க்குறோம், அப்புறம் பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம அறுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா சரி வாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பர் ஆகுது, ஐயே சட்டி போட்டுக்கிறான். சரி எல்லாம் கடன் முடிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பசங்களாம் இழுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இழுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன், அதுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தலைலாம் பார்த்தீங்கன்னா திரும்புது, வேறு எதுவுமே இல்லை, லைட்டாக பார்த்தீங்கன்னா இழுத்தேன் உள்ளே ஏதோ லிக்விட் மாதிரி ஏதோ ஜெல்லு மாதிரி கொடுத்துக்கிறானுங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இழுத்துட்டு அப்படியே கை இப்படியே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு நார்மல் ஆயிரும். அந்த மாதிரி உள்ளே ஏதோ ஜெல்லி கொடுத்துருக்கானுங்க போல, உள்ளே ஏதோ ஜெல்லி வச்சிருக்கானுங்க. அந்த ஜெல்லி வந்து நம்ம அறுத்து காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை வச்சு நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் இருக்குது, ஏன்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்க போகிறோம் கையாலேயே, அது மட்டும் இல்லாமல் காரெல்லாம் விட்டு ஏற்ற போகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம இது வச்சு என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நானும் எங்கள் அம்மாவும் ரெண்டா பக்கமும் இந்த கால் அந்த கால் இந்த கால் அந்த கை அப்படின்னு பிடிச்சி சும்மா இழுன்னு இழுக்க போகிறோம். எவ்வளோ தூரம் இழுக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே இருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பியாமல் அப்படியே அந்த லிக்விட் உள்ளே ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படியே வந்துட்டே இருக்குது. எப்படா இவ்வளோ தூரம் வருது, இவ்வளோ எலாஸ்டிக்காகுது, அப்புறம் திருப்பி நார்மலாக இருக்குது, எப்படா இப்படியே அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். இழுக்குள்ளலாம் அவ்வளோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு, எப்போ அப்படியா சாமி இங்கே பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டே இருக்கேன் போயிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பியவே இல்லை, என் முடிவு வச்சு என் முழுகு சுழுக்கிருந்துச்சு, என் பேக்கு சுழுக்கினது தான் மிச்சம். சரி இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருக்குங்க, பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிரும். அப்படியே போட்ட உள்ள லிக்விடு வச்சுக்கிறானுங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன டெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கிளை வச்சு இழுத்து போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலாச்சு பிச்சு எப்படி ஒன்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு நினச்சா அதையும் பார்த்தீங்கன்னா பிக்க முடியல. நானும் பார்த்தீங்கன்னா சைக்கிளை முக்கு முக்குன்னு முக்கிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரைட், அதை சொல்ல விளம்புறேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பியவே இல்லை. சரி ஓகே ரைட், இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, காரை விட்டு ஏற்றி அலக்கிற லிக்விட் எப்படியோ வெளியெடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம், இல்லைனா இதை அறுத்து உள்ளேருந்து அந்த லிக்விட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் காரை எடுத்து ஏற்றலான்னு லைட்டாக வரேன். கரெக்டாக அந்த டயர் கடியில் ஏற்றுறதுக்குள்ளே நாப்பட்ட பாடி இருக்குதே, ஐயோக்கியோ முடியலடா சாமி. சரி ஓகே ரைட்டுன்னு கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த டயரை திருப்பி அப்படி திருப்பி இப்படி திருப்பி கரெக்டாக அந்த பொம்மை மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றுறோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஏற்றலை நாங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா காரில் மட்டும்தான் ஏற்றிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஏற்றலை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தலையில் ஏற்றிட்டா அந்த தலை உடஞ்சிடும்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் மட்டும் அந்த டயரை வச்சு ஏற்றணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியும் ரிபேஸை திருப்பி அப்படி திருப்பி இப்படி திருப்பி கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றிருப்போம் பாருங்கள், அந்த டயர் ஃபுல்லாகவே அந்த பாடி மேலே ஏற்றிருப்போம் பாருங்கள். அங்கே பாருங்கள் போடு, ஆஹா அட பாவத்தை என்னடா ஒன்றும் ஆகலடே, அடாடாடா இதே மேலே நம்மளால் சத்தியமாக ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. இப்போ நம்ம தெரிஞ்சாகணும் இதுக்குள்ளே அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்ட்டு, அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை கச்சி வச்சு தீ கத்தியாக கொத்தியா அதை வச்சு அறுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கால் உடஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே அறுத்து இது ஃபுல்லாகவே பிச்சு தூள் தூளாக போகிறோம். வாங்க நம்ம ஆளுக்கு ஆம்ஸ்டாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆஹா பாவத்தை, சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, என்னடா வெள்ளையை ஏதோ கொடுத்துக்கிறீங்க, டேய் என்னடா இதோட இந்த ஆட்டம் ஆடுச்சு, அந்த ஆக்சுவலாக எலாஸ்டிக் கூட பீல, அதுக்குள்ளே இருக்கிற லிக்விட்னால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருப்பி அது சேஃப்டிக்கே வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க லிக்விட்னால தான். ஆஹா என்னடா இது ஜெல்லி மாதிரி இருக்குது, ஆஹா பார்க்க
பார்க்கவே ஆசையாக சாப்பிடணும் போல இருக்குது. பட் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பேதியாகி மேலே போயிருவீங்க. ஆஹா என்னடா இது, ஏ சரி பிளாஸ்டிக் மக்களே, இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக்கோ கம்மா என்னன்னே புரியல, ஸ்லைம் மாதிரியே இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுக்குள்ளே இருக்கிறத பிடிச்சிருன்றதை கீழே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயாச்சும் ஒன்றும் அறுக்க முடியல மக்களே. சரி ஓகே ரைட்டு, இந்த பொம்மை மண்டை என் கேட்டது இப்போ கேட்டு 4000 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் ஆக்டிவிட்டியில் செஞ்சுப்போம். அப்போ